அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 5, 2021 இன்றைக்கான செய்திகளை பார்க்கலாம். முதல் செய்தியாக பார்த்தீங்கன்னா, உலக விண்வெளி வாரமானது அக்டோபர் 4 to 10 முதல் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த உலக விண்வெளி வாரம் இது எப்போது யாரால் வந்து அறிவிக்கப்பட்டது அதிகாரப்பூர்வமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 6, 1999 ஐநா பொது சபையால் அக்டோபர் 4 to 10 உலக விண்வெளி வாரமா அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான வெளியீடானது வெளிவந்தது. சரிங்களா? எப்போ? டிசம்பர் 6, 1999. ஏன் அந்த அக்டோபர் 4, அக்டோபர் 10 நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1957 அக்டோபர் 4 தான் பாத்தீங்கன்னா ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோள் வந்து உலகத்திலேயே முதன் முதலாக செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள். ஸோ அந்த ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் 10, 1967 வருஷம் அக்டோபர் 10 புற விண்வெளி அமைதி உடன்படிக்கையானது அன்றுதான் செய்யப்பட்டது உலக நாடுகளுக்கிடையே. ஸோ அந்த ஒப்பந்தத்தை முன்னிட்டும் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 4, அக்டோபர் 10 நம்ம விண்வெளி வாரமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த விண்வெளி வாரம் 2021 விண்வெளி வாரத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில் பெண்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தீம். அடுத்த செய்தியாக, 2021 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஸோ இது மிகவும் முக்கியமான செய்தி. யார் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க? ஸோ இந்த நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்து எந்தெந்த துறைகளுக்கு யார் யாருக்கு வழங்கப்படும் என்ற செய்தியானது இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்துட்ருக்கோம். ஸோ இதில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசானது அறிவிக்கப்பட்டிருக்கு இருவருக்கு. அந்த இருவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த டேவிட் ஜூலியஸ் அப்படின்றவரும், அதுக்கு அடுத்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஆடம் பட்டாபுடியான், அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நோபல் பரிசு எந்த கண்டுபிடிப்பிற்காக வழங்கப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை மற்றும் தொடுதலுக்கான சென்சேஷன் உணர்விகளை கண்டுபிடிச்சதற்காக அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இல்லை, டேவிட் ஜூலியஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக இந்த மிளகாயில் காணப்படக்கூடிய கேப்சிசைன் என்ற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்தி வெப்பத்தை உணர்வதற்காக தோலில் ஒரு நரம்பு உணர்வை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் வந்து டேவிட் ஜூலியஸ் கண்டுபிடிப்பு. இதற்காக அவருக்கு நோபல் பரிசானது வழங்கப்பட உள்ளது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆடம் பட்டாபுடியான், இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடுதலை உணர்ந்து கொள்வதற்காக உடலில் உள்ள செல்களில் காணப்படும் உணர்வியை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நோபல் பரிசு பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் தேர்வு நோக்கில் நம்ம பார்க்க போறோம். இந்த நோபல் பரிசு எப்போது முதல் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1901 முதல் வழங்கப்படுகிறது. இந்த நோபல் பரிசை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்பர்ட் நோபல், அவருடைய பெயரை தான் நம்ம நோபல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இவர் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். பிறந்தது 1833. இவர் எந்த துறையில் வல்லமை பெற்றவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதியியல் பொறியியல் துறையில் இவர் வல்லமை பெற்றவர். ஸோ இவருடைய கண்டுபிடிப்பு என்ன, இவருடைய சிறப்பு, இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா, டைனமிட் வேடிப்பொருளை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த வெடிபொருளுக்கான நிறுவனத்தையும் நடத்தி வந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோபல் பரிசு அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உயிரில் இதுவரைக்கும் அவர் சம்பாதித்த மொத்த இதுவுமே பாத்தீங்கன்னா, இந்த நோபல் பரிசு என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக செலவழிச்சிருப்பார். ஸோ இவரோட நினைவு தினமான டிசம்பர் 10 தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, இந்த நோபல் பரிசு வழங்கக்கூடிய நாளாக எடுத்துக்கிறோம். இந்த இதுல வந்து அமைதிக்கான நோபல் பரிசு மட்டும் எங்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்வேவில் வழங்கப்படுகிறது. மற்ற துறைகளுக்கெல்லாம் எங்கெல்லாம் கேட்டால், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், மருத்துவம், பொருளாதாரம், இந்த துறைகளுக்கான இந்த நோபல் பரிசு எங்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வீடனில் வழங்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ நோபல் பரிசை பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் அது, பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்த செய்தியாக, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜல் ஜீவன் மிஷன் ஆப், இதையும் ராஷ்டிரிய ஜல் ஜீவன் கோஷ், இது ரெண்டுத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த ஜல் ஜீவன் மிஷன் முழுக்க முழுக்க தண்ணீரை வந்து தண்ணீர் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஆப். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குதாரர்களுக்கிடையே விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காகவும், அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை, அதற்கான பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஆப். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஆப் மூலயமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பணியை பற்றிய மொத்த விவரங்களும், எத்தனை வீடுகளுக்கு தண்ணீர் கிடைச்சிருக்கு, தண்ணீருடைய தரம் உள்ளிட்ட நிறைய விஷயங்களை இந்த
மொபைல் ஆப் மூலமா ஒரே இடத்துல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜல் ஜீவன் கோஷ். அந்த இது வந்து இதோட பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒவ்வொரு கிராமப்புற வீடு, பள்ளி, அங்கன்வாடி மையம், ஆசிரமம் இது போன்ற நிறுவனங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்காக நம்ம கொடுக்கக்கூடிய நன்கொடை இதெல்லாம் தான். இது எதன் மூலியமா கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஷ்டிரிய ஜல் ஜீவன் கோஷ் மூலியமா கொடுக்கலாம். இது எதன் கீழே இயங்குகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஷ்டிரிய ஜல் ஜீவன் கோஷ் இது வந்து ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழே இது வந்து இயங்குகிறது. ஆக்சுவலாக இது ஒரு தொண்டு அறக்கட்டளை, சரிங்களா? ஓகே, அடுத்த செய்தியாக ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் ரெண்டு வெண்கலம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெண்கலம் கிடைச்சிருக்கு. இந்த சாம்பியன்ஷிப் போட்டியானது எங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தார் நாட்டில் தோஹா என்ற இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பதக்கம் வென்ற இணை யாரு, அந்த ஜோடி யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த ஹர்மித் தேசாய், அதுக்கப்புறம் மானவ் தாக்கர். ஓகேங்களா? ஸோ இரண்டாவது வெண்கலம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரத் கமல், சத்ய ஞானசேகரன். ஸோ இந்த பேருக்கானது வெண்கலமானது கிடைச்சிருக்கு. இன்னும் வரப்போகிற செய்தியில் நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர் வெண்கலம் தங்கம் வெல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்றைக்கான செய்தியானது முடிவடைந்தது. நாளைய செய்தியில் சந்திக்கலாம். நன்றி.